now we are going to discuss about related rates. Related rates na enartana oru variable irukadhu pona kadakkala paakalam SEC function of t adhe mari velocity acceleration adala paakumbodhu oru variable irukum adha SEC function of t la endu mattum dhaan irukum ipo related rates na appadi irukadhu area vandu edha nambi irukna area of the circle nunnana radius mattum nambit irukku adhe neram cone eduthukongale volume of the cone vandu 1 by 3 pi r square h appo volume is depending on radius as well as h அப்ப என்ன கொடுப்பாங்கனா இந்த மாதிரி சம்ல ரிலேட்டட் ரேட்ஸ்ல ஒரே ஒரு வேரியபிளோட சேஞ்சிங் மட்டும் கண்டுபிடிக்க சொல்வாங்க when other informations are given how to proceed the problem அப்படிங்கறத இந்த ரிலேட்டட் ரேட்ஸ்ல வரக்கூடிய சம்ஸ் அதுல ஒவ்வொரு சமமா பார்த்துட்டு வரலாம் இதுல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் கொஞ்சம் உங்களால ஈஸியா போட முடியும் அதனால நான் இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கல xi சமமா எடுத்து இதல போடுறேன் அதுல 6 சம் பாருங்க 4th and 5th ஈஸியா போட்றலாம் 6th போட்டதுக்கு அப்புறம் A stone is dropped into a pond, causing ripples in the form of a concentric circles. அதாவது ஒரு ஸ்டோனை வந்து நம்ம போடுறோம்னு வெச்சுக்கோங்களே என்ன ஆகும்னா இப்படி கான்சென்ட்ரிக் சர்க்கிளா சுத்திட்டே வரும் ஒரு சர்க்கிளா சுத்திட்டே வரும் அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா இதான் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ரேடியஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா மாறிட்டே வரும் கரெக்ட்டா அப்ப தேர் இஸ் எ சேஞ்ச் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தி ரேடியஸ் சோ அதான் இங்க முக்கியமான விஷயம் அடுத்து தி ரேடியஸ் ஆர் ஆஃப் தி அவுட்டர் ரிப்பிள் இஸ் இன்கிரீசிங் அட் தி ரேட் ஆஃப் constant rate at 2 cm per second அதாவது radius is changing changing சொல்லும்போது we have to apply derivative change எங்கெல்லாம் நடக்குதோ அங்க derivative apply பண்றோம் என்ன கொடுத்திருக்காங்க 2 cm per second சொல்லிருக்காங்க அப்ப radius is changing with respect to time அப்ப dr by dt so question நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா very simple question இதெல்லாம் 2 mark 3 mark வரக்கூடிய கேள்வி தான் dr by dt equal to 2 cm per second m is dr by dx போடல அப்படிን கேக்கலாம் ஏன் dt போடுறீங்கன்னா चेंज வித் ரெஸ்பெக்ட் டு டைமா இருக்கறனால ரேடியஸ் இஸ் चेंजिंग வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதனால 2 cm per second கிளியரா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் चेंज ஆஃப் தி டோட்டல் ஏரியா ரேட் ஆஃப் चेंज ஆஃப் டோட்டல் ஏரியா அப்ப rங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் aங்கிறது ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் அப்ப a சர்க்கிள்ங்கிறதுனால ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் என்ன கேட்டிருக்காங்க ரேட் ஆஃப் चेंज ஆஃப் ஏரியா அப்ப dA பை r போடணுமா dt போடணுமாங்கறத டவுட் ரேட் ஆஃப் चेंज னு வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் அதனால dA பை dt ஈக்குவல் டு இதுக்கு டெரிவேட்டிவ் போடுறேன் பை இஸ் ஏ மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல டெரிவேட்டிவ்லாம் படிச்சிருப்பீங்க 1 வந்து மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் வேரியபிளோட ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆச்சுன்னா அதுக்கு பேர் மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் தனியா இருந்தனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2x plus 5 இந்த 2 க்கு பேரு மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் பேரு இந்த 5 க்கு பேரு ஃபிக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பேரு ஓகேயா மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் வரும்போது பை அப்படியே எழுதிக்கிறேன் r2 க்கு டெரிவேட்டிவ் 2r into dr by dt பிகாஸ் r வித் ரெஸ்பெக்ட் டு t ல வேற பாக்கலாம் r வித் ரெஸ்பெக்ட் டு t னு பாக்கும்போது dr by dt புரிஞ்சதா அப்ப dA by dt equal to 2 pi r into dr by dt உங்களுக்கு என்னென்ன தெரியும் dr by dt 2 னு தெரியும் r 5 னு தெரியும் அத ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் therefore dA by dt equal to 2 pi r க்கு பதிலா 5 dr by dt க்கு பதிலா என்ன போடுறேன் 2 னு போடுறேன் அப்ப 5 2 சார் 10 10 2 சார் 20 pi ஏரியாங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ங்கிறதுனால செகண்ட் அப்ப ரேடியஸ் 5ஆ இருந்து சேஞ்ச் இன் ரேடியஸ் 2 சென்டிமீட்டர் per செகண்டா இருந்தா அந்த தண்ணியோட ஏரியா எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகும்னா ஒரு செகண்டுக்கு 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது இந்த சம்ல இருந்து தெரியுது நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம் a conical water tank with vertex down of 12 meter height has a radius of 5 meter at the top vertex வெர்டெக்ஸ் எங்க இருக்குன்னா கீழ இருக்கு டவுன்ல இருக்கு இந்த மாதிரி ஒரு கோன் இருக்கு அந்த கோனோட ஹைட் வந்து 12 மீட்டர்னு சொல்றாங்க அண்ட் அந்த கோனோட ரேடியஸ் வந்து 5 மீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு டேங்க் எடுத்துக்கிறேன் அடுத்து இஃப் தி வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு தி டேங்க் அட் தி ரேட் ஆஃப் 10 கியூபிக் மீட்டர் per minute அதுக்குள்ள தண்ணி வந்து விழுது அந்த தண்ணியானது எவ்வளவு ரேட்ல விழுதுன்னா 10 கியூபிக் மீட்டர் per minute அப்ப தண்ணி விழும்போது ஃபுல் வால்யூம் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம் அப்ப vங்கறது வால்யூம் ஆஃப் தி கோன் அட் டைம் t ரேடியஸ்ங்கறது r னு வெச்சுக்கறேன் ஹைட்ங்கறது h னு வெச்சுக்கறேன் உங்களுக்கு வால்யூம் ஆஃப் தி கோனுக்கு ஃபார்முலா தெரியும்
அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி dv/dt 10 cubic meter per minute னு கொடுத்திருக்காங்க. டைம் வந்து இங்க மினிட்ல இருக்கு. How fast is the depth of the water increases? Depth increases. Depth என்னது? Height. dh/dt என்ன? சோ கொடுத்திருக்கிற क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கங்கற மாதிரி நான் எழுதிட்டு வரேன். dh/dt என்ன? When the water is 8 meter deep. When 8 meter deep h is equal to 8 meter ஆ இருந்தா என்னவாகும்? இதான் நம்மளோட क्वेश्चन. இந்த கணக்கு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். சரி, உங்களுக்கு என்ன தெரியும்? வால்யூம் ஆஃப் தி வாட்டர், வால்யூம் ஆஃப் தி கோனுக்கு வந்து ஃபார்முலா வந்து 1/3 பை r ஸ்கொயர் h ன்னு தெரியும். நம்ம கேட்டிருக்கிற கேள்வி ஹைட்ல தான் சேஞ்ச். அப்ப உங்களுக்கு இந்த r வேண்டாம். இந்த r எடுக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கறேன், சாரி இந்த கோணை எடுத்துக்கறேன். இந்த கோண்ல இந்த பார்ட், அதாவது d ல இருந்து o வரைக்கும் இருக்குறது தான் தண்ணி விழுந்த பார்ட். சோ தண்ணி உள்ள விழவே கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ரைஸ் ஆயிட்டே வரும். அப்ப தண்ணி சப்போஸ் இங்க இருந்ததுன்னா எந்த ஹைட்ல இருக்குன்னா h-ங்கற ஹைட்ல இருக்கு. அதோட ரேடியஸ் எவ்வளவு இருக்குன்னா 6. இந்த ஹைட்ங்கிறது ফুল கோனோட, அதாவது ফুল டாங்கோட ஹைட். இந்த ரேடியஸ்ங்கிறது ফুল டாங்கோட ரேடியஸ். எனக்கு அது இல்ல, தண்ணி உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹைட் வந்து h, ரேடியஸ் வந்து உங்களுக்கு 6. இது கிளியர் ஆயிச்சா? இப்ப பாருங்க இந்த ட்ரையாங்கிள் ODA, அந்த ட்ரையாங்கிளோ OCB, நல்லா பாருங்க ODAங்கற ட்ரையாங்கிளோ OCBங்கற ட்ரையாங்கிளோ பாக்க எப்படி இருக்கு? சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்க. ட்ரையாங்கிள் ODA அண்ட் ட்ரையாங்கிள் OCB ஆர் என்ன ட்ரையாங்கிள் ஆயிச்சு? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆயிச்சு. இப்ப சிமிலர் ட்ரையாங்கிளா இருந்தா உங்களுக்கு என்ன ஆயிடு? ரெண்டு சைடுஸ் உங்களுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். அப்ப இதுபடி பாருங்க எப்படி இருக்குன்னு. சைஸ் ப்ரொபோஷனல்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளோட இந்த ஹைட் எவ்வளவு? 12. சின்ன ட்ரையாங்கிளோட ஹைட் h, அதாவது பெரிய ட்ரையாங்கிளோட ஹைட் 12, சின்ன ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து h, ஈக்குவல் டு பெரிய ட்ரையாங்கிளோட இந்த சைடு ரேடியஸ் ஒரு சைடு, அதாவது இது ஒரு சைடு, அதே பக்கத்துல வரக்கூடிய இன்னொரு சைடு. ரெண்டு ட்ரையாங்கிள இப்ப பிரிச்சு காமிக்கிறேன். இங்க h இருக்கு, இங்க r இருக்கு, இந்த இடத்துல 12 இருக்கு, 5 இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிச்சு உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு நல்லா புரியும். சோ ஒன்னு வந்து பெரிய ட்ரையாங்கிளா இருக்கு, ஓகேயா? இன்னொன்னு வந்து சின்ன ட்ரையாங்கிளா இங்க இருக்கு, ஓகே? இதுல வந்து 12, இங்க 5 இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா h இருக்கு, இங்க r இருக்கு. அப்ப இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். ஐ கேன் கம்பேர் தி சைட்ஸ். அப்ப என்ன ஆகும்? h/12 னு போடலாம், 12/h னு எப்படி நான் போடலாம்? h/12 ஈக்குவல் டு சின்ன ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிளோட இந்த சைடும் இதுல இருக்க பெரிய ட்ரையாங்கிளோட இந்த ட்ரை. அடுத்து இங்க என்ன இருக்குன்னா சின்ன ட்ரையாங்கிள்ல இந்த சைடு r, r அதே மாதிரி இந்த பக்கம் கரெக்டான பொசிஷன்ல கம்பேர் பண்ணோம். அது இது ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரை எப்படி இருக்கு பாருங்க. அப்ப r/5 எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் இஸ் சேஞ்சிங் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு ரேடியஸ் தேவையில்லை. அப்ப ஐ ஹேவ் டு ரீப்ளேஸ் தி ரேடியஸ். அப்ப ரேடியஸ ரீப்ளேஸ் பண்ணனா ரேடியஸ் இன் டம்ஸ் ஆஃப் h-ஆ மாத்தணும். அப்ப r எங்கயே வச்சுக்கிறேன், இந்த 5 இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப r is equal to 5h/12 வருமா? ஓகே. அப்ப வால்யூம் ஆஃப் தி கோனுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 பை r ஸ்கொயர் h. இந்த பை இதோட சேர்த்துக்கலாமா? பை பை 3 னு எழுதிக்கலாமா? r க்கு பதிலா 5h/12 the whole square னு போட்டுக்கலாமா? இன்ட் இங்க ஒரு h. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? பை பை 3 25 பை 144 h ஸ்கொயர் இன்ட் h, h கியூப் மாறும். கிளியர் தான். இப்போ v வந்து இது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா dv/dt உங்களுக்கு கொடுத்தாச்சு. பாருங்க dv/dt இஸ் 10. வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் dh/dt அட் h இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 8 மீட்டர். ஸோ இது என்ன பண்ணுறேன் பாருங்க, dv/dt இதுக்கு டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ 5/3 உங்களுக்கு அப்படியே இருக்கும், 25/144 அப்படியே இருக்கும். அப்போ 25π, பிகாஸ் திஸ் இஸ் ஏ மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட், 3 × 144 அப்படியே வச்சுக்கிறேன். ஹச் கியூபுக்கு டெரிவேட்டிவ் 3h2 போடக்கூடாது. இன்ட் என்ன எழுதணும்? dh/dt, பிகாஸ் அவர் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த சேஞ்ச் இன் த ஹைட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எனக்கு என்ன அன்னோன் வேல்யூ? h தெரியாது. அந்த h தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. அட் h இஸ் ஈக்குவல் டு 8 என்ன வரும்? dv/dtக்கு பதிலாக 10 கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு இந்த 3 இந்த 3 அடிக்கலாமா? அதனால தான் என்ன பண்ணல, மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். 25π/144 இன்ட்டு h ஸ்கொயருக்கு பதிலாக 8 × 8
into dh by dt. 18 144 அடிச்சா 18 டைம்ஸ் வரும். 18 2 டேபிள் அடிச்சா 49 வரும். 25 into 400 by இங்க இருக்குற 9 into dh by dt. அப்ப dh by dt என்ன வரும்னா இது இந்த பக்கம் கொண்டு போறேன். லெஃப்ட் சைடு அங்க இருக்குற 0 இங்க இருக்குற 0 கட் ஆயிடும். அப்ப 9 by 10 பை மேல போட்றாதீங்க மறந்து போய் 10 பை கீழ வரும். இந்த தப்ப கண்டிப்பா எல்லாரும் பண்ணுவீங்க. அதனால இது போட்டு காமிச்சேன் உங்களுக்கு நான். 9 by 10 pi. அண்ணா மீனிங் என்னன்னா வாட்டர் வந்து உங்களுக்கு 8 மீட்டர் ஃபீட் கீழே விழும்போது உங்களுக்கு எந்த ரேட்ல சேஞ்ச் ஆகும்னா 9 by 10 pi மீட்டர் per minuteல த வாட்டர் இஸ் ஹைட் டெப்த் ஆஃப் த வாட்டர் டேங்க் ஆர் ஹைட் இஸ் சேஞ்சிங் அட் த ரேட் ஆஃப் 9 by 10 pi மீட்டர் per minute. நெக்ஸ்ட் 9th क्वेश्चन பார்க்கலாம். வெரி இன்ட்ரஸ்டிங் क्वेश्चन. A ladder 17 meter long is leaning against the wall. 17 meter height ல இருக்கக்கூடிய length உள்ள ஒரு ladder வந்து leans against a wall. இது தரன்னு வெச்சுக்கோங்க. இது சுவர்னு வெச்சுக்கோங்க. wall 17 meter length அந்த ladder ஓட length இருக்கு. The base of the ladder is pulled away from the wall. இந்த பேஸ் என்ன? நான் இந்த பேஸை நான் என்ன பண்றேன்னா இது OA னு வெச்சுக்கறேன். இந்த OA பேஸ் ஆனது pulled away. அப்ப Aங்கிறது என்ன செய்யறதுன்னா right side move ஆகுது. அப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, ஏ வந்து ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு பி பொசிஷன் என்ன ஆகும்? கீழே இறங்கிட்டு வருமா? லேடர் வந்து இப்படிதான், இப்படி லேடர் இருக்குன்னா இந்த சைடு மூவ் ஆக ஹைட் உங்களுக்கு என்ன ஆகிட்டே வரும்? இறங்கிக்கிட்டே வரும். அதே ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆக உங்களுக்கு ஹைட் ஆனது இறங்கிக்கிட்டே வருதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால் அட் த ரேட் ஆஃப் 5 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப இந்த லென்த் அந்த ஏ பொசிஷன் மாறுதுன்னு அர்த்தம். அப்ப எக்ஸோட பொசிஷன் மாறிக்கிட்டே வருது. அப்ப கிவன் இன்ஃபர்மேஷன் எக்ஸ் இஸ் சேஞ்சிங் அட் த ரேட் ஆஃப் 5 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப dx பை dt ஈக்குவல் டு 5 மீட்டர் பெர் செகண்ட். ஏன் செகண்ட் போடுறேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. வென் த பேஸ் ஆஃப் த லேடர் இஸ் 8 மீட்டர், எக்ஸ் ஆனது 8 மீட்டரா இருந்தா ஃப்ரம் த வால், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டாப் ஆஃப் த லேடர் மூவிங் டவுன் த வால். டாப் ஆஃப் த லேடர், அப்ப இந்த ஒய் ஆனது எவ்வளவு தூரம் இறங்கி வருது? மூவிங் டவுன்ங்கிறாங்க, அது இறங்குதா ஏறுதா கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கலாம். dy by dt ஈக்குவல் டு என்ன? இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன், அட் வாட் ரேட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த லேடர். இந்த லேடர், இது தர, இது வால். அப்ப உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆறுதான்னு பாருங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி மாறுது? அண்ட் த ஃபுளோர் ஃபார்ம்டு பை த லேடர் வால் அண்ட் த ஃபுளோர் இஸ் சேஞ்சிங். நல்லா இருக்குல்ல க்வெஸ்சன். இது எப்படி போடலான்னு பாருங்க. ஏங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், எக்ஸுங்கிறது பேஸ் டிஸ்டன்ஸ், ஒய்ங்கிறது டாப் டிஸ்டன்ஸ் அட் டைம் டி ஆஃப் த லேடர் ஏபின்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். இந்த ட்ரையாங்கிளை பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர்னு போடலாமா? அப்போ உங்களுக்கு என்ன வாமானா 289 ஆயிடும். அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? பேஸ் இஸ் சேஞ்சிங். அப்போ டிஎக்ஸ் பை டிடி, ஏம் இஸ் டிஎக்ஸ் பை டிடின்னு போடுறீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்ததுனால டிடி. இப்போ டிஒய் பை டிடி கண்டுபிடிக்கணும். இப்போ டிஒய் பை டிடி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு டெரிவேட்டிவ் போடணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x ஆயிடும். அண்ட் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் டிஎக்ஸ் பை டிடி, பிகாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். எக்ஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, சிமிலர்லி ஒய் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இந்த கணக்கு எப்படின்னா ரிலேட்டட் ரேட்ஸ், ரிலேட்டட் ரேட்ஸ்னு வரும்போது உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, ஒவ்வொரு வேரியபிளும் இன்னொன்னோட ஃபங்க்ஷனாக இருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, ஒய் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x நம்ம படிச்சிருக்கோம். பட் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டின்னு வரும்போது 2x dx பை டிடி. இது என்ன வரும்? 2y dy பை டிடி. அப்போ இங்கே 2x-க்கு எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2y-ன்னு போடும்போது ஒய்யோட வேல்யூ தெரியாது. அந்த ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஈக்குவேஷனை இப்போ யூஸ் பண்ணுறேன். நவ் சொல்யூஷன் போல, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 289. எக்ஸுக்கு பதிலாக 8 போடுறேன். அப்போ 64 பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 289. அப்போ ஒய் ஸ்கொயர் என்னவா மாறும்னா 289 மைனஸ் 64 கரெக்டா? அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225. ஒய் உங்களுக்கு என்னவா மாறிடும்? எஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 225 வரும். ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது, நெகட்டிவ் போட முடியாது, பிகாஸ் டிஸ்டன்ஸுங்கனால ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர்னு கொடுத்ததுனால மீட்டர் போட்டுருக்கேன். கரெக்டா? சரி, இப்போ திருப்பியும் ஹவு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? டிஒய் பை டிடி கேட்டிருக்காங்க. திருப்பி ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர், நவ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்
equal to 289. Differentiate with respect to t. அப்போ x square க்கு derivative என்ன வரும் 2x இங்கேயே போட்டு காமிக்கிறேன் x square க்கு derivative 2x மட்டும் எழுத கூடாது என்ன சொல்லிருக்கேன் dx by dt because x is a function of t plus y square க்கு 2y dy by dt 289 is a yes fixed constant fixed constant னா derivative is 0 எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் 2 ஆல் டிவைட் பண்ணலாமா x dx by dt plus y dy by dt ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும் 0 ன்னு மாறிடுமா வெரி குட் இப்போ x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் 8 ன்னு போடலாமா dx by dt க்கு பதிலா 5 ன்னு போடலாமா plus y க்கு பதிலா நான் கண்டுபிடிச்ச 15 ஐ போட்டுறலாமா into dy by dt equal to 0 எனக்கு வேணுங்கிறது dy by dt தான் அப்ப 5 8s are 40 இந்த 40 அந்த பக்கம் போனா -40 by 15 வரும் -40 by 15 உங்களுக்கு என்ன வரும் minus 8 by 3 meter per second தான yes meter per second சரி இப்போ பாருங்களே இங்க ஏன் நெகட்டிவ் வருது மிஸ் னு கேக்கலாம் x ஆனது ரைட் சைடு மூவ் ஆக உங்களுக்கு டாப் என்ன ஆகும் இறங்கிட்டே வரும் இறங்கிறதுனா என்ன அர்த்தம் நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் சிம்பல் டினோட்ஸ் தி டவுன்வர்ட் ஸ்லோப் அதாவது டிகிரீசிங் காமிக்கிறது நெகட்டிவ் அப்ப என்ன சொல்லலாம்னா டாப் இஸ் டிகிரீசிங் அட் தி ரேட் ஆஃப் இது நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க பீ கேர்ஃபுல் தி டாப் இஸ் டிகிரீசிங் சொல்லும்போது -8/3 சொல்லப்படாது The top is decreasing at the rate of 8/3 meter per second. The top is changing at the rate of -8/3 meter per second. புரிஞ்சதா? அதாவது decreasing சொன்னீங்கன்னா minus சொல்ல கூடாது. ஏன்னா decreasing minus ரெண்டு சேர்ந்தானா increasing ஆயிடும். அதனால the top is decreasing at the rate of 8/3 meter per second or the top is changing at the rate of. சோ எது உங்களுக்கு கன்வீனியன்ட் அது மாதிரி போட்டுக்கோங்க. பெஸ்ட் என்ன பண்றோம்னா The top of the ladder is changing at the rate of ladder is changing at the rate of இப்ப சேஞ்சிங்னால -8/3 meter per second first question புரிஞ்சாச்சா அடுத்த question அதுலயே second question என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the change in area ன்னு கேட்டிருக்காங்க அப்ப area of the triangle formula உங்களுக்கு தெரியுமே very good half into base into height இது என்ன ட்ரையாங்கிள்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் x ஹைட் y அப்ப half into base into height அப்ப da/dt கேட்டிருக்காங்க அதனால da/dt half is a multiplying constant பிராக்கெட்ட ஓபன் பண்ணிக்கிறேன் x yங்கிறது product rule 11th ல படிச்சிருக்கீங்க ஞாபகம் வருதா product rule ல x க்கு டெரிவேட்டிவ் product rule என்ன பண்ணுவோம் எக்ஸோட டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ் டேஷ் போடுறேன் இன்ட்டு செகண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்டு செகண்டோட டெரிவேட்டிவ் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ் இன்ட்டு செகண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்டு செகண்டோட டெரிவேட்டிவ் அப்போ ஹாஃப் இன்ட்டு ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ் எக்ஸோட டெரிவேட்டிவ் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது பிகாஸ் எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்டி அப்போ டிஎக்ஸ் பை டிடி இன்ட்டு ஒய் பிளஸ் x into dy by dt that's all pellathi substitute panunga paakala 1 by 2 into dx by dt namakku enna theriyum 5 y ki bedala namakku enna theriyum kandupidichu vechirukom 15 plus x ku bedala namakku enna theriyum 8 dy by dt ipo dhaan kandupidichirukom -8/3 puriyuda ipo simply pannalama half into Fifteen into five, 75 minus 64/3, which is equal to. If the further assembly is done, then 161/6 is given, which is approximately equal to 26.83 area. Angradanala centimeter square per dt. Angradu second la kurtanala second. Actually, enna meaning idu area is ஆன்சர் எப்பயுமே எடுத்து எழுதுங்க ஆன்சர் எடுத்து எழுதினாலே உங்களுக்கு மார்க் வந்துடும் ஒரு அரை மார்க்காக கொடுத்துருவாங்க ஏரியா இஸ் சேஞ்சிங் அட் த ரேட் ஆஃப் ஜென்ரலாக சேஞ்சிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க டிக்ரீசிங் இன்க்ரீசிங் வார்த்தையே வேண்டாம்
changing at the rate of 161 by 6 meter square per second. Ala purinjucha? Next question, 10th question in page number 9. A police jeep approaching an orthogonal intersection from the northern direction is chasing a speeding car that has turned and moving straight east. அதாவது நார்த்ல இருந்து ஒரு போலீஸ் ஜீப் வந்து நேரா மேல போகுது. இது வந்து நார்த் டைரக்ஷன், இது ஈஸ்ட், இந்த சைடு வெஸ்ட், மேல சவுத். சோ நார்தர்ன் டைரக்ஷன்ல இருந்து மேல போகுது. அப்போ ஒரு காரை வந்து சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்காண்டி அந்த கார் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா ஈஸ்டர்ன் டைரக்ஷன். அதாவது இங்க இருந்து வந்து இப்படி வந்து சேஸ் பண்ணி வந்துட்டே இருக்கிற கார் அப்படி டர்ன் பண்ணி ஈஸ்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. வென் தி ஜீப் இஸ் 0.6 கிலோமீட்டர். அதனால என்ன பண்றேன், இந்த நார்தர்ன் டைரக்ஷன்ல போகக்கூடிய அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வரைக்கும் போகக்கூடிய லென்த் வந்து என்ன செய்யறேன்னா ஒய்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த ஈஸ்ட் சைட்ல இருக்கிறது எக்ஸ், அதாவது ஹரிசான்டல் எப்பயுமே எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். வெர்டிகலா வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஒய்னு அசியூம் பண்றோம். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஜீப் இஸ் 0.6 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் த இன்டர்செக்ஷன். இதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட், இங்க இருந்து 0.6 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.6 கிலோமீட்டர்னு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. அண்ட் த கார் இஸ் 0.8 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட், இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட் சைடு எக்ஸ் கிலோமீட்டர், அதுதான் 0.8 கொடுத்துருக்காங்க. ஓகே, த போலீஸ் டிட்டர்மைன் வித் த ரேடார் தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அண்ட் த கார் இஸ் இன்க்ரீசிங் அட் 20 கிலோமீட்டர் பெர் ஹார். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், இப்ப கார் இப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு, இங்க இருந்து போலீஸ் ஜீப் போயிட்டா இருக்கு. அப்ப காருக்கும் அந்த போலீஸ் ஜீப்புக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ பார்க்கும்போது எந்த ரேட்ல மூவ் ஆகுதுன்னா அதை நான் இசட்னு அசியூம் பண்ணிக்கிறேன். எந்த ரேட்ல மூவ் ஆகுதுன்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹார். அப்ப சேஞ்ச் ஆஃப் இசட், இப்ப ஜீப் இங்க இருந்தானா கார் இங்க இருக்கும், ஜீப் இங்க போகும்போது இங்க இருக்கும், இங்க இருக்கும்போது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ரீச் பண்ணும்போது கார் இப்படி வந்து. அப்ப இந்த ஜீப் இஸ் மூவிங் 60 கிலோமீட்டர் பெர் ஹார் ஜீப் அப்படின்னா ஒய், சேஞ்ச் ஆஃப் ஜீப் டிஒய் பை டிடி 60 கிலோமீட்டர் பெர் ஹார், ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் அர்த்தம். அப்படி போயிட்டு இருந்ததுன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார், ஸ்பீடுன்னு அர்த்தம் சேஞ்ச் இன் தி எக்ஸ் டிஸ்டன்ஸ். அப்போ டிஎக்ஸ் பை டிடி என்னன்னு கேட்குறேன் போடலாமா. ஸோ கொடுத்துருக்குற இந்த வேர்டிங்ஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை நான் என்ன பண்ணிட்டேன், மேத்தமெட்டிக்லாம் எல்லாம் எழுதிட்டேன். எக்ஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த கார், கரெக்டா. ஒய் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஜீப். அடுத்தது இசட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி கார் அண்ட் த ஜீப், கார் அண்ட் த ஜீப். ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.6, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹவு டு ப்ரொசீட் த ப்ராப்ளம், இந்த டயக்ராம் பார்த்தா எப்படி தெரியுது, ஃப்ரம் டயக்ராம். படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் பார்த்தோன்னே ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன் தான் இது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயரா, எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க 0.8, அப்போ 8/10 போடலாமா, ஒய்க்கு பதிலாக 0.6 6/10, எக்ஸ் ஸ்கொயர் வரும்போது இதை ஸ்கொயர் பண்ணுறேன், ஒய் ஸ்கொயர் வரும்போது இதை ஸ்கொயர் பண்ணுறேன், ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். அப்போ 64/100 ப்ளஸ் 36/100 ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். அப்போ இசட் என்ன ஆகிடும், 100/100 கேன்சல் ஆனால் உங்களுக்கு 1, இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, இம்ப்ளைஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இது புரிஞ்சிச்சா? இப்போ திருப்பி நான் கணக்குள்ளே வரேன். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஇசட் பை டிடி தெரியும், டிஒய் பை டிடி தெரியும், டிஎக்ஸ் பை டிடி கேட்குறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் இதை 1 எடுத்துக்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கிடையாது டி. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x சொல்லிடக்கூடாது, 2x பிகாஸ் எக்ஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, ப்ளஸ் 2y டிஒய் பை டிடி. இதே மாதிரி ஒரு கணக்கு முன்னாடி போட்டோம், அதில் நம்பர் வந்து 289 ஏதோ நம்பர் வந்திருக்கும், அது 0 போடுவோம், ஆனால் இங்கே இசட் ஸ்கொயர்னு இருக்கு. மிஸ் இசட்டை வந்து 1 போடலாமானா போடக்கூடாது, பிகாஸ் இசட் இஸ் சேஞ்சிங்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸும் மாறுது, ஒய்யும் மாறுது, இசட்டும் மாறுது, எல்லா வேரியபிளும் இங்கே மாறுது பாருங்க. காரும் மூவ் ஆகுது, ஜீப்பும் மூவ் ஆகுது. அப்போ கார் மூவ் ஆக மூவ் ஆக ஜீப்பு மூவ் ஆகிட்டே இருந்ததுன்னா அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, புரியுதா? அப்போ எல்லாமே மாறுதுனால இதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணக்கூடாது, 2z dz பை dt. ஸோ எல்லாத்தையும் எதாவது டிவைட் பண்ணுறேன், 2 டிவைட் பண்ணிடுறேன். அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிடி ஈக்குவல் டு இசட் டிஇசட் பை டிடி. எல்லாத்துக்கும் அந்த வேல்யூவை போடுங்க, அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக 0.8, டிஎக்ஸ் பை டிடி கண்டுபிடிக்கணும்.
प्लस वै की बदला जीरो पॉइंट सिक्स डिवै बै डिटी सिक्सटी ईक्वल टू इजट इस वन डिजट बै डिटी ट्वेंटी सिम्प्लिफाई पड़ना सिम्प्लिफाई पड़ी वो पाकल डिएक्स बै डिटी वाट इस डिएक्स बै डिटी सोलला नहीं सिम्प्लिफाई पड़ीना चेक पड़ी पांग सेवेंटी किलोमीटर पर हार करेक्टा अब अर्थम द कार इज चेंजिंग अट द रेट ऑफ 70 किलोमीटर पर हार इधर मीनिंग है ना स्पीड ऑफ द कार इज 70 किलोमीटर पर हार पेज नंबर 8 ले 7th सम பார்க்கலாம் ए बीकन मेक्स वन रेवल्यूशन एवरी 10 सेकंड्स इट इज लोकेटेड ऑन ए शिप विच इज एंकर्ड 5 किलोमीटर फ्रॉम द स्ट्रेट शोर लाइन How fast is the beam moving along the shoreline when it makes an angle of 45 degree with the shore? Beacon gnadu ship mele the light mari and the light vandha enna seiyuna ship enga irukku nu kaamikkiradhukandi irukkudiya light and the light enna seiyum ipdi rotate aayite irukum and the rotate aagum bodhu and the light oda rays shore la varsiya pattunde varum inge da light vandha indha light oda rays inge irukku na ipdiye light oda rays indha shore mele pattu ipdi move aayite varum purinjadha sir थीटा बी द एंगल मेड बाय द बीकन एट टाइम टी ना से थीटा बी द एंगल मेड बाय द बीकन वरकूड एंगल थीटा नेम वन रेवल्यूशन इन 10 सेकंड्स वन रेवल्यूशन इन 10 सेकंड्स अब डी थीटा बाय डीटी इक्वल टू वन रेवल्यूशन टू पाई फुल्ला सुत्तरदुक्कु 360 डिग्री एडुत्तुरुकोम 360ங்கறத தான் 2 பை னு சொல்றேன் பை டைம் எடுத்துக்கிறது 10 செகண்ட்ஸ் अब पाई बै फाइन मार्डों अड़तवंग एन्न केटरुकांगना वेन थीटा ईक्वल टू 45 डिग्रिया इरुंदा हाउ फास्ट इज द बीम इज मूविंग अलॉन्ग द शोर अब इप्पा एग्जांपल के इंगे थीटा இருக்கும்போது இவ்வளவு தூரம் இருக்கு அடுத்த தீட்டா வரும்போது இவ்வளவு தூரம் மூவா இருக்கு அடுத்த தீட்டால இவ்வளவு தூரம் மூவா இருக்கு அடுத்து இங்க வந்திருக்கும் அடுத்து தீட்டா வரும்போது இவ்வளவு தூரம் மூவா இருக்கு அப்ப 45 டிகிரி வரும்போது எந்த ஃபாஸ்ட்ல அது மூவா இருக்கும் அப்படிங்கறதா இப்ப நம்ம கேள்வி இப்ப நான் என்ன பண்றேன்னா லேட் இத s னு வெச்சுக்கறேன் இந்த பாயிண்ட p னு வெச்சுக்கறேன் இந்த பாயிண்ட வேணா a னு வேணா வெச்சுக்கோங்க அப்ப ap ய நான் ஐ அம் கோயிங் டு அஸ்யூம் இட் இஸ் x இத x னு நேம் பண்ணிக்கிறேன் அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னா tan θ பாக்குறேன் ஏனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஆப்போசிட் தெரியும் 5 னு தெரியும் இத பத்தி எனக்கு இந்த லெந்த் பத்தி எதுவுமே தெரியாது அதனால tan θ equal to x by 5 னு வரும் am i correct சரி இப்ப just நமக்கு என்ன aim how fast is the x is changing एक्स लेंथ एप्ली मारिकिटे वर्दुंगरांगे थीटा मार मार इंद एक्स एव्वलो दूर मारिकिटे वर्दु अप्पो टू फाइंड डी एक्स विद रेस्पेक्ट टू टाइम डी टी इप्पो एन्ना पण्रेन इदु ईक्वेशन नंबर 1 नु वच्चुकोंगे डिफरेंशिएट 1 विद रेस्पेक्ट टू एदु टी ले डिफरेंशिएट पण्रोम टैन थीटा वुक्कु डेरिवेटिव सीकेंट स्क्वायर थीटा डी थीटा बाय डी टी முன்னாடி என்ன பண்ணுவோம்னா tan x க்கு டெரிவேட்டிவ் sec² x ன்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்ன இருக்கு? θ ன் இருக்கு. θ is a function of t. அதனால tan θ க்கு டெரிவேட்டிவ் sec² θ d θ dt equal to 1/5 is a multiplying constant. முன்னாடி என்ன சொல்லுவோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல x க்கு டெரிவேட்டிவ் 1 ன்னு சொல்லுவோம். பட் x is a function of t ல கொண்டுறணும். அதனால dx / dt. உங்களுக்கு என்னென்ன வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணுமோ போடுங்க. அப்ப dx / dt எனக்கு வேணும். ஈக்குவல் டு இந்த 5 ஐ இந்த பக்கம் கொண்டு வரேன் 5 சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில என்ன தெரியும் 45 டிகிரின்னு தெரியும் அப்ப 45 இன்டு d தீட்டா பை தீட்டா உங்களுக்கு என்னன்னு தெரியும் dtங்கிறது பை பை 5 ன்னு தெரியும் அந்த பை பை 5 போறேன் 5 5 கட் ஆயிடும் சீக்கன் 45 cos 45 என்னன்னு யோசிங்க cos 45 என்ன கரெக்ட் 1/√2 अब सीकन 45 ना हो रूट टू नो रो सीकन स्क्वायर नो रो ना इरो टू विच इज इक्वल टू टू पाई अब डीएक्स बाय डीटी इक्वल टू टू पाई याना दे डिस्टेंस याना इधर ला सेंट डिस्टेंस इधर ला कुर्तर कागन पाते कोंगे किलोमीटर ला कुर्तर कागन अब टू पाई किलोमीटर पर सेकेंड इज इट क्लियर नो अदा दे इन द एक्सान दे लेसा थीटा नो रो एक्सन वा थीटा वन वो टू पै लेंत मारो तिरपी टू पै लेंत मारो टू पै लेंत मारिटे वो एपो वेन थीटा इज ईक्वल टू 45
டி தீட்டா பை டி அதாவது 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தா இவர் dx பை dt அதாவது ஹவு ஃபாஸ்ட் இஸ் த பீம் இஸ் மூவிங் த பீம் இஸ் மூவிங் அலாங் த ஷோர் ஷோர் லைன் வென் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி இஸ் 2 பை கிலோமீட்டர் பெர் செகண்ட். இப்போ ரிலேட்டட் ரேட்ஸ் வச்சு அதாவது நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும் அந்த வேரியபிள்லாம் பர்டிகுலர் டயத்தை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தால் ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி சல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி நிறையா சம்ஸ் போட்டு பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது இந்த சம்ஸில் டவுட் இருந்தால் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு என்னோட கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள், ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். இதில் நீங்கள் எந்தெந்த சம்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் நீங்களாக போடலாம் அண்டு தேர்டு சம் நீங்களாக போடலாம் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து நீங்களாக போடலாம். 7.1 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த்து ட்ரை பண்ணுங்கள் ஹோம் ஒர்க்காக. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தானா அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.